இது ஜாம்பியோட காலா இல்ல பேயோட காலா? ஷாக்கிங்கா இருக்குல்ல? பாத்ரூம்ல இந்த விஷயத்தை நீங்க பண்ணவே கூடாது. அட இந்த மாதிரி கூட அலாரம் இருக்குமா என்ன? இது எல்லாத்துக்கும் இந்த வீடியோல ஆன்சர் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம முட்டை பொம்மை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேக்ட் நம்பர் 6. இப்ப நம்ம கிட்ட உலகத்திலேயே ரொம்ப பெரிய மவுண்டன் எதுன்னு கேட்டா நம்ம ஈஸியா சொல்லிடுவோம், அது மவுண்ட் எவரெஸ்ட்னு. ஆனா மவுண்ட் எவரெஸ்டை விட ஒரு பெரிய மலை இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹவாயில முனாக்கின்னு ஒரு மலை இருக்கு, இது மவுண்ட் எவரெஸ்டை விட பெருசுன்னு சொல்றாங்க. ஏன்னா மவுண்ட் எவரெஸ்டோட ஹைட் 29,035 ஃபீட்டுக்கு இருக்கு, முனாக்கியோட ஹைட் பாத்தீங்கன்னா 13,796 ஃபீட்டுக்கு தான் இருக்கு. ஆனா இது எவரெஸ்டை விட ஹைட் கம்மியா தானே இருக்கு, அப்புறம் எப்படி எவரெஸ்டை விட ஹைட்னு சொல்றீங்கன்னு நீங்க கேட்கலாம். இதுக்கு ஆன்சர் என்னன்னா, இந்த முனாக்கி மவுண்டன் பசிபிக் ஓஷனுக்கு கீழே 19,700 ஃபீட்டுக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. இப்ப இந்த முனாக்கியோட ஃபுல் ஹைட் பாத்தீங்கன்னா 33,500 ஃபீட்டுக்கு இருக்கும். சோ இப்ப கம்பேர் பண்ணா மவுண்ட் எவரெஸ்டை விட முனாக்கி 4,465 ஃபீட் ஹைட்டா இருக்குன்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி முனாக்கி மவுண்டன் தான் ஹைட்னு சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஃபேக்ட் நம்பர் 5. இப்ப நம்ம போன்ல நெட் இல்லனா வைஃபை எங்க கிடைக்குதோ அங்க போய் நெட் யூஸ் பண்ணிப்போம்ல. சம்டைம்ஸ் மத்தவங்களோட வைஃபைய அவங்களுக்கே தெரியாம நம்ம யூஸ் பண்ணிருப்போம். இது நம்ம இந்தியால ஒரு சாதாரண விஷயம்தான். ஆனா சிங்கப்பூர்ல மத்தவங்களோட வைஃபைய அவங்களுக்கு தெரியாம நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஆமாங்க, சிங்கப்பூர்ல சைபர் செக்யூரிட்டின்னு ஒரு ஆக்ட் இருக்கு. இந்த ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, மத்தவங்களோட வைஃபைய நீங்க தெரியாம யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம், இல்லனா திருடிட்டீங்கன்னு அர்த்தமா. இந்த லாவை பிரேக் பண்ணதுக்கு $10,000 பெனால்ட்டியா கட்டணுமா, அதாவது இந்திய மதிப்பு படி கிட்டத்தட்ட 7 லட்சத்துக்கு மேல ஃபைனா கட்டணும்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா 3 வருஷம் ஜெயில இருக்கணுமா. நீங்களும் சிங்கப்பூர் போனீங்கன்னா பர்மிஷன் இல்லாம வைஃபைய கனெக்ட் பண்ணிடாதீங்க. ஃபேக்ட் நம்பர் 4. இப்ப நம்ம ஸ்கூல் காலேஜ் அப்புறம் வேலைக்கு போறதுக்காக காலையில சீக்கிரம் எழுந்திருப்போம்ல, இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அலாரம் வைப்போம் அப்படிதானே. இந்த ஜெனரேஷன்ல நம்ம கிட்ட போன்ஸ் இருக்கு அண்ட் டைம் பீஸ் இருக்கு, இதுல நம்ம அலாரம் செட் பண்ணி எழுந்திருவோம். ஆனா சில நேரத்துல நம்ம அலாரம் ஆஃப் பண்ணிட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்கிடுவோம்ல. ஆனா 1940s பிரிட்டன் நாட்டுல தூங்குறவங்களை எழுப்புறதுக்காக ஒரு வித்தியாசமான முறையை ஃபாலோ பண்ணிருக்காங்க. இப்ப தூங்குறவங்களை எழுப்புறதுக்கு ஒருத்தவங்களை வேலைக்கு வச்சிருப்பாங்க, அவங்க தூங்கிட்டு இருக்கவங்களை கதவை தட்டி எழுப்புவாங்களாம். சப்போஸ் அவங்க எந்திரிக்கலன்னா ஒரு மூங்கில் குச்சை வச்சு அதுல காஞ்ச பட்டாணிகளை போட்டு ஊதி அவங்க வீட்டு ஜன்னல்ல அடிப்பாங்களாம். அவங்க எந்திரிக்கிற வரைக்கும் இப்படியே கண்டினியூஸா பண்ணிட்டு இருப்பாங்க. வீட்டுல இருக்கிறவங்க எந்திரிச்சிட்டாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்த வீட்டுக்கே போவாங்களாம். அந்த காலத்துல தூங்குறவங்களை எழுப்புறதுக்கு இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான விஷயத்த ஃபாலோ பண்ணிருக்காங்க. இந்த காலத்துல இப்படி இருந்திருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபேக்ட் நம்பர் 3. பாத்ரூம்ல நம்ம காமனா பண்ற ஒரு 3 மிஸ்டேக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப நம்ம பிரஷ் பண்ணதுக்கு அப்புறம் பிரஷ மேக்ஸிமம் பாத்ரூம்ல தானே வச்சிருப்போம், இனிமே அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம டாய்லெட் போயிட்டு ஃபிளஷ் பண்ணிட்டு வரும்போது அந்த டைம்ல கெட்ட பாக்டீரியா பாத்ரூம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்குமா. நம்ம டூத் பிரஷ்லயும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கும்னு சொல்றாங்க. சோ காலையில ஏஞ்சி அதை அப்படியே பாக்டீரியாவோட நம்ம பிரஷ் பண்ணோம்னா இதனால நமக்கு நிறைய டிசீஸ் வர சான்ஸ் இருக்கு. சோ நீங்களும் உங்க டூத் பிரஷ பாத்ரூமை விட்டு கொஞ்சம் தள்ளியே வைங்க, சரியா? அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க குளிக்க போகும்போது உங்க ஜுவல்ஸ மறக்காம கழட்டி வச்சுட்டு போங்க. ஏன்னா நம்ம ஹாட் வாட்டர்ல குளிக்கும் போது அதுல இருந்து வர ஸ்டீம்ல சில சப்ஸ்டன்ஸ் இருக்கு, இது நம்ம ஜுவல்ஸோட ஷைனிங்க குறைச்சிருமா அண்ட் கோல்ட தவிர மத்த எல்லா மெட்டலையும் சீக்கிரம் அதோட ஷைனிங்க இழக்க செஞ்சிடும்னு சொல்றாங்க. அடுத்தது ஷேவிங் ரேசரையும் பாத்ரூம்ல வைக்காதீங்க. இந்த ஸ்டீம் ரேசர்ல இருக்கிற பிளேட்ஸ துருப்பிடிக்க செஞ்சிருமா, அதுக்கப்புறம் நம்ம ஷேவ் பண்ணா நிறைய ஸ்கின் ப்ராப்ளம் வரும்னு டாக்டர் சொல்றாங்க. சோ இனிமே நீங்க இந்த 3 மிஸ்டேக்ஸையும் பாத்ரூம்ல பண்ணாதீங்க, ஓகேவா? ஃபேக்ட் நம்பர் 2. டெத்மேன் ஃபிங்கர்ஸ். இது என்ன, பூமியில இருந்து ஜாம்பியோட கை வெளியே வர மாதிரி இருக்கே அப்படின்னு பாக்குறீங்களா? இது ஜாம்பியோ இல்ல இறந்து போனவங்க கையோ இல்ல, இது ஒரு வகையான மஷ்ரூம். இது பார்க்க டார்க் ப்ளூ கலர்ல இருக்கும். இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 1.5 இன்ச்ல இருந்து 4 இன்ச் சைஸ் வரைக்கும் வளரும்னு சொல்றாங்க. இது எங்க வளரும்னா ஃபாரஸ்ட் ஏரியால தான் அதிகமா வளருமா, அப்புறம் இது காஞ்சி போன மரங்களுக்கு நடுவுல தான் அதிகமா வளரும்னு சொல்றாங்க. அண்ட் இது நம்ம தெரியாம சாப்பிட்டோம்னா நம்ம இறக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம்னு சொல்றாங்க. நம்ம இந்தியாலயும் ஒரு சில இடங்கள்ல இது காணப்படுதான். சப்போஸ் நீங்க எங்கேயாச்சும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாவே இருங்க. இந்த மாதிரியும் உலகத்துல வித்தியாசமான ஒரு மஷ்ரூம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபேக்ட் நம்பர் 1. இப்ப நம்ம ஒரு ஃபன்னியான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம நாக்கை வச்சு நம்ம கையில எல்லா இடத்தையும் லிக் பண்ண முடியுமா, ஆனா ஒரு பார்ட்டை தவிர. அது எந்த பார்ட்னா நம்ம கையோட எல்போ தாங்க. நம்ம கையோட எல்போவை நம்மளால லிக் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா, இப்ப நான் நக்கரம் பாரு அப்படின்னு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அதை கண்டிப்பா மேக்சிமம் உங்களால லிக் பண்ண முடியாது. ஆனா எனக்கு நாக்கு ரொம்ப நீளமா இருக்கு, நான் ஈஸியா எல்போவை தொற்றுவேன் அப்படின்னு சொல்றவங்கனாலையும் எல்போவை கண்டிப்பா தொட முடியாது. இந்த விஷயத்த நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், என்னால முடியல, உங்களால முடிஞ்சா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் நீங்க உங்க எல்போவை லிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.
நெக்ஸ்ட் ஒரு அமேசிங்கான வீடியோ இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் முட்டகுமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.